ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென் டாக்ஸ். நம்ம பார்க்க போனா தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நைட்டு வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட் வந்து தனுஷ் நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்காப்பில் அந்த பியர்லாம் நம்ம ஏற்கனவே இந்த கேப்டன் மில்லருக்கான லுக் வந்து பேசியிருப்போம் முன்னாடி, அந்த டிஷர்ட்லாம் பற்றி பேசியிருப்போம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து தனுஷனோட கேப்டன் மில்லர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக்ஸ் பண்ண போகிறாங்க தனுஷ் ஃபேன்ஸ். அதாவது ஃபாஸ்டஸ்ட்டு 1 மில்லியன் லைக்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து பண்ண போகிறாங்க. இப்போ வந்து 8 லட்சம் லைக்ஸ் தாண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் டேப்பர் லுக்கில் இருக்காப்பில் தனுஷ்னா வந்து. ஸோ இதை பற்றி அருண் மாதேஸ்வரன் டேரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர்னா தனுஷ்னா வந்து ஒரு பயங்கரமான கில்லராக இருப்பார்ப்பில் கேப்டன் மில்லர் அப்படி தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக வந்து படம் மிரட்டும்னு நினைக்கிறேன், பேன் இண்டியா லெவலில் மிரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஜீவ பிரகாஷ் சார் மியூசிக் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாடேவருவனுக்கான யூஎஸ்ஏ புக்கிங் வந்து நம்ம போட்டிருப்போம். யூஎஸ்ஏ புக்கிங் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். 12:30 ஷோ, அப்புறம் வந்து 1 மணி ஷோ, அப்புறம் 3 மணி ஷோ, 7 மணி ஷோ சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது தொடர்ந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு. அதாவது நாடேவருவனுக்கான யூகே புக்கிங் வந்து இந்த வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தெலுங்கில் அந்த படம் வந்து பயங்கர ஹைப்பில் இருக்குது, தமிழ் பயங்கர ஹைப்பில் இருக்குது. தமிழ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து ட்ரெய்லரோட கண்டிப்பாக அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பொன்னியின் செல்வன் படம் வரனால நாடேவரன் படம் பின்னாடி போகுமா தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஸோ கண்டிப்பாக வந்து படம் தள்ளிப்போதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நாடேவரன் படம் வந்து சொன்ன டேட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் தவிர்த்து வேறு எந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ யார் படம் வந்தாலும் தனுஷன் படம் மிரட்டும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.